பாஜக என்பது ஆழமான தேசிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி. பாஜக என்பது ஒரு வன்முறை கட்சி அல்ல அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. வாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு போய் கேட்கலாம். வாங்க. அது வன்முறை இல்லையா? அப்போ அது வன்முறை இல்லையா சொல்லுங்க. அது வன்முறை, நீ கேள்வி கேட்டீங்க, நான் திருப்பி கேட்குறேன். அது வன்முறை இல்லையா? கிடையாது, பாஜக ஒருபோதும் விரும்பாது. அப்போ என்னது, அது செருப்பு வீசினது? அப்போ அண்ணாமலை மாதிரியே வீசலாமா? ஒரு புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குல்ல, கவர்மெண்ட்டுடைய புரோட்டோக்கால்னா ஒரு இறந்த ஒரு ஒரு உடல், நான் ஒரு தியாக இது இராணுவ வீரர், அது புரோட்டோக்கால்னு கவர்மெண்ட் அரசு மூலியமாக ஒருத்தர் போகிறாருன்னா மத இவர் ஒன்றும் எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. இவர் ஒரு கட்சி மாநில தலைவர் அவ்வளோதான். இதே அவங்க வானதி சீனிவாசன் அவங்களாம் எம்எல்ஏ, அவங்க பண்ணாலும் அந்த புரோட்டோக்கால்குள்ளே வருவாங்க. இவங்க புரோட்டோக்காலே கிடையாது. இவர் போய் முன்னுரிமை நான் பண்ணணும்னா இது வேணும்ட்டே பண்ணுறது தானே. இதெல்லாம் அதாவது பிஜேபின்றது மாநில தேசிய கட்சி ரொம்ப எவ்வளோ கீழ்த்தனமாக போகிறாங்களோ அவ்வளோ கீழ்த்தனமாக போயின்னுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு, இதுனா பீகாரோ உத்தரப்பிரதேஷோ கிடையாது, தமிழ்நாடு. திருப்பி அடிப்போம். தேசிய கலாச்சாரத்தில் ஊர்ன கட்சி இது மாதிரி செய்யாது. எந்த ஆர்எஸ்எஸ் போராட்டத்துக்கு இது பண்ணாங்க? ஒருத்தர் ஒரு தலைவரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தலைவர் அவங்க பேனரில் யாருன்னா வச்சுக்கிறாங்களா பாருங்கள். வெள்ளக்காரங்கிட்ட மண்டி போட்டு லெட்டர் கொடுத்த பரம்பரை தானே அது. அவங்க எதிர்பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, அதுதான் எதிர்பார்க்கறாங்க. இவர் அப்படி இல்ல, இன்னும் போக போக பாப்பாங்க. வன்முறை விரும்பாதுன்னு சொல்றது வேற விஷயம். வன்முறை நடந்துச்சுல, விரும்பாதன்றதுக்கு நீ உங்கள் கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், உங்கள் தொண்டர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நீங்கள் பண்ணலை. ரெண்டாவது வந்து கட்சியில் ஒரு டிசிப்ளினே இல்லை அவங்ககிட்ட. கட்சியில் டிசிப்ளின் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எல்லாருமே ஒழுங்குமுறை. நீங்களே சரியில்லை, நீங்களே தாரமாராக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பு தப்பாக வருது. எல்லாமே படிச்சிருக்காங்க, படித்தவங்க தான். உங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே கரப்ஷன் போடுறதுக்கு முன்னாடி அது டிஜே ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு கேரக்டர். நீங்கள் அதை நல்லா நல்லபடியாக அதை அலசி ஆராய்ஞ்சி ஒருத்தர் மாதிரி பழி போகிறதுக்கு முன்னே யோசித்து சொல்லணும். யோசித்து சொல்லலை, எல்லாமே அவர் எல்லாமே தப்பு தப்பாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆட்சியை பிடிக்கணும், இங்கே வந்து கால் ஊன்றணும்னு சொல்லிட்டு செய்கிறாரான்னு தெரியல. அது தப்பு தப்பான நடவடிக்கைகள் தான். ஒரு தலைவர் சின்ன வயசுலேயே அவர் பிரசிடெண்ட்டாக போட்டால் அப்படி தான் நடக்கும். ஒரு நல்ல தலைவராக நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக போட்டிருந்தாங்கன்னா பக்குவமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பணிவாக போகிறாரு. ஸ்டாலின் பழைய ஸ்டாலின் கிடையாது, ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணுறாரு ஆட்சியை. அப்படி ஒன்றும் குரலாம் சொல்கிற மாதிரி இல்லை, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. கட்சி தொண்டர்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக அது தப்பு தான், அது பண்ணக்கூடாது. அது மாதிரி ஏன்னா அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு நம்மளுக்கு, மொத்தம் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா நம்ம அவங்க சப்போர்ட் தான் பண்ணோம் பஸ். பட் அவர் பண்ணது சரியில்லை. பாஜக வன்முறையை தூண்டுற கட்சின்னு ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியுது. இவர் சொல்கிறது முழுக்க முழுக்க போய், ஏன்னா இவங்க சைடில் எப்பவுமே வந்து நியாயப்படுத்தி தான் சொல்லுவாங்க, அது மற்றவங்க நம்புகிற மாதிரி தெரியும். ஆனால் முழுக்க முழுக்க அது உண்மை இல்லை. உண்மைக்கு புறம்பாக தான் அவர் எப்பவுமே சொல்லுவாங்க. அவருன்றதில்ல, அந்த கட்சியில் உள்ள அனைவருமே அப்படி தான் பேசுவாங்க. அவங்க எப்படியா தமிழ்நாட்டில் கால் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க பேசிக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டாக இன்டைரக்டாக ஆட்சி பிடிச்சதுனால அது மாதிரி இங்கேயும் செய்யலான்னு பார்க்குறாங்க. கலவரத்துக்கு வந்தால் மக்கள் மத்தியில் ஒற்றுமை எல்லாம் பண்ணிடலாம், அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துஸ் இந்த மாதிரி பார்ஷாலிட்டி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டு தானே, கண்டிஷன் விட்டுறது கரெக்டு தானே. அது வந்து இப்படியே விட்டால் அவங்க வந்து இன்னும் ஆராய்ச்சி இன்னும் கீழ்த்தரமான செயலில் தான் போவாங்க. ஒரு நியாயமான விஷயம் வந்து அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. கண்டனம் விட்டது கரெக்டு. இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து வன்முறையை பிடிக்க பார்க்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அது நடக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பிடிக்க முடியும் சார், சான்ஸே இல்லை சார். ஏதோ மூளைக்கு ஒரு கோடி பறகு தான், அவர் மோடி சொல்லிட்டாருன்னு மூளைக்கு ஒரு கோடி பறந்துன்னு இருக்குது. அதெல்லாம் சும்மா ஓட்டாகாது சார், அதெல்லாம் ஓட்டாவே ஆகாது. இங்கே திராவிட பாரம்பரியம் கூட இங்கே மக்கள் மனசில் வந்து ஆழமாக பதிச்சுட்டாங்க. ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, இவ்வளோ தான் மாற்றி மாற்றி தான் வரும் தவிர எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்லை. எனக்கு 60 வயசு ஆகுது. திருப்பி இருந்தது வன்முறை இல்லையா சார்? நேஷனல் பிளாக் மேலே தான் சார் வந்து இருந்தாங்க. தேசிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி விரும்பாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார். மற்றவங்க யாரும் வந்து இது மாதிரி பண்ணல, அதோட அதையே முதல்ல கண்டிக்கலையே. பெருப்பெருந்தது வந்து இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? பெருப்பெருந்தவங்கள அந்த சென்ட்ரலாக இந்நேரம் வந்து கட்சி விட்டு எடுத்துக்கலாம்ல. சரவணன் வந்து அதை வந்து தப்புன்னு சொன்னவர் அவர் போய் மன்னிப்பு கேட்டவர், அவர் தப்பாக பேசினாலும் மன்னிப்பு கேட்டவர், அதனால் அவரை நிற்கிறாங்க, அவ்வளோதான். அவனு சென்ட்ரலாக நிற்கவே இல்லையே. வன்முறை செய்யாத கட்சி எப்படி ஆகும்?
வன்முறை செய்கிற கட்சிங்க தான். இப்போ கொடி ஏற்றினாங்க, அங்கேருந்து கொடியேற்றுறாங்க, காவி கொடியை கட்டிகிட்டே வந்துக்கிட்டே கொடியேற்றுறாங்க, பாரத மாதாவுக்கு ஜெயின்றாங்க. இதெல்லாம் மற்ற கட்சிக்காரவங்க எதுவுமே சொல்லலையே, மற்ற கட்சிக்காரவங்க எதுவுமே கொடியெலாம் ஏற்றலை எப்படி, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது வன்முறை கட்சி தானே. பாஜகவுடைய செயல்பாடு தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க, அது எந்த காரணத்துக்காண்டே முடியாது, விட்டு கொடுக்க மாட்டோம். பாஜக கட்சிக்காரங்க தான் அதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க. ஆனால் அவர் வன்முறையை விரும்பாங்க அப்படின்னு, அது வன்முறை தான், அது தப்பு, மக தப்பு, மக தப்பு. ஒரு ஆளுங்கட்சியை நம்ம தான் தலைவரை தேர்ந்தெடுத்துருக்குறோம், அவருக்கு கார் மேலே செருப்பு வச்சு முகாத்தப்பு, முகாத்தப்பு. அவர் எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம தான் தேர்ந்தெடுத்துருக்குறோம். நம்மளை மாதிரி எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள், 7.5 கோடி மக்கள் இருக்க இடத்துல 6 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்குல்ல. ஆ, நம்ம வீசலாமா? வீசுது மகாத்தப்பு, தப்பு. செருப்பு எறிஞ்ச சம்பவத்தை தொடர்ந்து ஒரு அறிக்கை மாதிரி தான் விட்டுருக்காங்க, தவிர ஒரு வன்முறை ஆகாமல் தடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசு, அதாவது ஒரு தலைவர் வந்து ஒரு பொதுவாக பொறுமையோட நேயத்தோடு தான் சொல்லியிருப்பார், பேசியிருப்பார், சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க அப்பா வேறு, இவர் வேறு, அவங்க அப்பா வேறு, இவர் வேறு. இவர் வந்து நல்ல ஒரு பேர் புகழோடு இருக்கணும்னு இவர் நினைக்கிறார். இன்றைக்கி எல்லா ஸ்டேட்டுக்காரரும் சொல்கிறோம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாம் சொல்கிறோம், இவர் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அவர் பெரிய போஸ்ட், இதோட பெரிய போஸ்ட் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாலின் ரொம்ப நல்ல தைரியமான ஆள், ஆனால் ரொம்ப ஒரு குணத்தோடு இருக்கார். ஏழைங்களையும் பார்க்காரு, மக்களையும் பார்க்காரு, ரொம்ப போகிறது மாதிரி இன்றைக்கி சின்ன பையன் மாதிரி இருக்கார் ஸ்டாலின். வன்முறையை விரும்பாத கட்சியாக, சரி ஓகே, அவங்க தேவையில்லாத வேலை தான் பார்க்குறாங்க இப்போது. ஏன்னா அவர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க அவர் மேலே அவருக்கு வந்து கட்சி ரீதியாக இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம், ஒரு பர்சனாக கொடுத்துருக்கலாம், அவர் பெரிய மனுஷன்தான், அவர் அதை பண்ணியிருக்க தவிர்த்துருக்கலாம், அது தேவையில்லாத விஷயம் தான். அது சொல்கிறாங்க வன்முறையை விரும்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும்போது அது அவங்க இன்டென்ஷனாக தனிப்பட்ட விதம் பண்ணுறாங்களா இல்லை கட்சியில் பண்ணுறான்னு தெரில, ஆனால் அவங்க அதை இன்யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பாஜக கொஞ்சம் க்ரோத் இருக்குது, முந்தி பார்த்ததை விட இப்போ அவங்க அண்ணாமலை சார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோத் இருக்குது, க்ரோத் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க. அவங்க நாகரிகமாக நடந்துக்கிறாங்க, அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க, அவங்க அனாவசியமான செயல்பாடு எதுவும் இப்போ இது பண்ணல. இதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. அவருடைய இங்கே கட்சியை வளர்க்குறதுக்காக சும்மா இது போலலாம் கலவரத்தை ஒன்று பண்ணியிருக்கு, அப்போ தான் அவங்க கட்சியை வளர்க்க முடியும். சரியெல்லாம் ஒரு இதில் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து தாக்கணும், நீ வந்ததே தப்பு அந்த இடத்துல, அப்படி இருக்கும்போது அது செய்யக்கூடாது. செய்துட்டு இந்த தப்பை பண்ணிவிட்டு எல்லாம் அப்படி தான் சார், வன்முறை பண்ணிவிட்டு அப்படி தான் சார், இந்த கட்சி இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவோம். இந்த பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இவங்க லீடர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று செய்தால் தான் அவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி கவர்னர் பதவியோ இல்லை வந்து மினிஸ்டர் போஸ்ட்டோ, அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்களே தவிர யாரும் சர்வீஸ் ஓரியண்டடாக எதுவும் இல்லை. சர்வீஸ் ஓரியண்டட் எதுவும் இல்லை, சர்வீஸ் ஓரியண்டடாக எதுனா இருந்தால் நம்ம சொல்லலாம். இவங்க சர்வீஸ் பண்ணலையே, கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் தானே கட்சி வளரும். இப்போ டிஎம்கே இன்றைக்கி அவங்க திராவிடன்னு சொல்கிறது காரணமே என்னென்னா கிரவுண்ட் ஒர்க். ஒரு காலத்தில் வந்து அன்டச்சபிலிட்டி மற்ற இது எல்லாமே நிறைய இருந்தது, இவங்க வந்த பிறகு தான் தீக்கான ஒன்று உருவான பிறகு, நீதி கட்சி வந்த பிறகு, டிஎம்கே வந்த பிறகு தான் இதெல்லாம் ஒழிஞ்சுது. இப்போ இவங்க திரும்ப அதை கையில் எடுத்து முஸ்லீம் கிறிஸ்டின் தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் அது மாதிரி வந்து ஒரு பாகுபாடி வந்து இது பண்ணுறாங்க, அதிகரிக்க வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 100% வாய்ப்பே கிடையாது. ஏதோ இங்கே அங்கே சிலம்பு சம்பாடலாம், சேட்டை பண்ணலாம், மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம், மற்றபடியே அவங்களால எந்த ஜென்மத்திலையும் முடியாது.